எனக்கு அதை பார்த்தே ஆகணும் சு. இது நீ பார்த்து நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ இங்க அம்மா பாப்பா பாத்துங்க நான் கேப்பன். யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போதான் இன்ஸ்டால நிறைய பேர் பாத்துருப்பீங்க. நான் லைவ் போட்டுக்கிட்டே வந்தேன். நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதே இந்த ரிப்போர்ட்டுக்கோசம். நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. பிளட் டெஸ்ட் எடுத்துமே பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, உடம்பு கனகனே இருக்கு. ஒருவேளை யூரின் டெஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோ? நானே உங்க டாக்டர் கேட்டுக்கிறேன். சரி பரவாயில்ல டாக்டர், நான் உங்கள்கிட்ட நேரடியா டேரக்டா நான் பேச சொல்றேன். தப்பு பண்ணிட்டாங்க, நான் டாக்டர் நானே கேட்டு வந்துருக்கணும். சந்தோஷம். அது இவ்வளோ நாள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாப்பா. சரி அது டெஸ்ட் ரிப்போர்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவோம் அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது இதில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக வந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் எதுக்கு நான் வந்து பேச வந்திருக்கேன்னா, யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அது வந்துட்டு வரத்துக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. வசந்த் தான் அதை வாங்க போயிருக்காங்க. இப்போ வசந்த் வந்துட்டு நான் கால் பண்ணி கேட்டே பக்கமாக வந்துட்டேன், அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் இவ்வளோ அதில் என்ன இருக்கும், அதுலேயும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை அதில் கிருமி இருக்குமோ, அதனால தான் ஃபீவர் விட்டு விட்டு வருதோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு அதில் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மைண்டில் போட்டுட்டு நிறைய யோசிச்சு வச்சுருக்கிறேன். அது இருக்குமோ, இது இருக்குமோ, ஏதாவது பண்ணுவாங்களா, இதில் ஏதாவது பண்ணுவாங்களா, இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னென்னமோ யோசிச்சு வச்சுருக்கேன். அதனாலேயே நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. முதல்ல அந்த ரிப்போர்ட் வரட்டும், அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துடலாம், அதில் எதுவும் இல்லை. நம்ம பாப்பாக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் வைஸ் அவளுக்கு எதுவுமே இல்லை. வேற ஏதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது அவள் பேர் அர்ச்சனை பண்ணியோ, அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை நாங்கள் போய் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி மெடிக்கல் லைன்ல இந்த டெஸ்ட் வைஸ்ல அதுல எதுவுமே இல்லை, அவன் நல்லா இருக்கா, ஃபீவர் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கு. இப்போ ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதையும் வந்துட்டு வசந்த் அப்டேட் பண்ணுவாங்க. பாப்பா வந்துட்டு அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா நான் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டையும் வந்துட்டு பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்பாப்பா வந்துட்டு அங்கேயும் பார்த்துக்கணும். பால் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அம்மா பார்த்துக்கோமா, நான் அந்த வீட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நான் வந்தேன். அதே மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் கரெக்டாக இங்கே இருக்கும் போது தான் சொன்னாங்க. வசந்த் என்ன பண்ணிச்சு, சரி மறுபடியும் இன்னொரு டைம் போய் நான் அந்த ரிப்போர்ட் வாங்கி வந்துடுறேன், அதை பேசிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால வசந்த் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. இப்போ கால் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அதில் என்ன இருக்குது, அதில் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் நார்மலாக வந்துட்டு நானும் ஒரு நர்ஸு தான், நான் நிறைய குழந்தைய பார்க்கும்போது அது பெருசாக தெரியாது. என்னோட பிள்ளைக்கு என்னோட குழந்தை அப்படின்னு வரும்போது ஒருவேளை அம்மாங்களாம் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி, ஏன்னா என்னை மீறி நானே அழுவேன், என்னவா இருக்கும் அவளை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு அவள் எந்த ரியாக்ட் பண்ணல, சைலண்டாக இருக்கான்னா அழுவேன். ஏன் இவள் இப்படி இருக்கா, என்னவா இருக்கும், ஏன் நம்மக்கிட்ட விளாட மாட்டேங்கிறா, ஏன் நம்மளை அடிக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு இவளுக்கு, ஏன் சைலண்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போவுமே அந்த மைண்ட் செட்டு தான். அவள் நல்லா இருக்கா, ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கா. ஏன்னா என்ன இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பழைய மாதிரி இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கா. எனக்கு வந்துட்டு பழைய மாதிரி வேணும் அப்படின்ற மைண்ட் செட். ஒரு அம்மாவாக எதிர்பார்க்கறது அதுதான். நம்ம குழந்தைய நம்ம வந்து குழந்தையிலேருந்தே இப்போ வரைக்குமே ஒரு மைண்ட் செட்டில் பார்த்துருப்போம். ஜாலியாக இருப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே ஆடி ஓடி விளாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பக்கம் போய் அமைதியாக இருக்கும்போது நமக்கு வந்துட்டு விளாண்டுட்டே இருக்கும்போது ராவடி பண்ணும்போது ருத்திக்கு அடங்கவே மாட்டேங்கிறான், என்ன இவ இப்படி ராவடி பண்ணிட்டே இருக்கான்னு தோணும். அதுவே அவள் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக படுக்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ வந்துட்டு ஏன் இவ விளையாடலை, எனக்கு அப்படி தான் இருக்கும். அவள் விளையாண்டுட்டே இருக்கும்போது என்னடா இவர் ஆடி பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தேன் நிறைய டைம். இப்போ அவள் சைலண்டாக இருக்கும்போது ஏன் இவ இப்போ சைலண்டாக இருக்கா, இவ இப்போ விளையாடணும், இவ வந்துட்டு இன்னும் ஆக்டிவாக இருப்பா, இவ இப்படி இருந்ததே இல்லை, இவ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பாப்பாவுக்கு என்னாச்சு, உடம்பு என்ன இப்படி இருக்கு? அம்மா நல்லா தான் இருக்கு. இப்போ அதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டோம், அதில் வந்து எந்த ஒரு ஃபீவருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் எதுவுமே இல்லைனாலும் டெய்லி வந்து சோர்வாகவே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சூடாக இருக்கு அப்படின்னால யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன், இப்போ வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ தான் இன்ஸ்டாவில் லைவ் போட்டுக்கிட்டே வந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதான அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரே பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் இன்ஸ்டாவில் பேசிக்கிட்டே வந்தேன், மைக்கெலாம் மாட்டிட்டு இப்போ தான் பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே ரீதா வந்து பார்த்தா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து கிளினிக்கில் கொடுத்து விட்டாங்க என்கிட்ட ரீதாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி, அதனால் வந்து ரீதாட்ட நான் கொண்டு வந்துட்டேன். ரீதா நீயே பார்த்துக்கோ, எனக்கு வந்து புரியாது என்ன ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீயே பாரு புடி பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்ல. பட் வந்து சொல்லலையா இது கொடுக்கும்போது ரீதாட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க உங்கள் கிளினிக்கில்.
ரெகுலராக உங்கள் கிளினிக்ல தான் நம்ம பார்க்குறோம், அவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம இது எப்படி, இது எப்பயுமே வந்துட்டு அங்கேயே இருக்கும், பாப்பா எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்த்து. இப்போ வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுனால வாங்குறதுக்கோசரம் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்களா? ஆமாம் சரியே, ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக எனக்கு நானே உங்கள் மேடத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி. நீ பார்க்காத, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இந்த ரிப்போர்ட்டுக்கோசம் தான். நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. நான் நினச்சிருப்பேன் நீ அப்படியே மேம் கிட்ட காட்டியோ இல்லை டாக்டர்கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்துருப்பேன். இல்லை இல்லை, நான் இது இல்லை இல்லை, ஏன் நான் சொல்ல மாட்டேறேன் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த. பிளட் டெஸ்ட் எடுத்துமே பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, உடம்பு கனகனே இருக்குது. ஒருவேளை யூரின் டெஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமோ, அதனால் வந்துருச்சா ஏதாவது நீ ஃபீல் பண்ணி வந்தால் நீ பார்க்காதானே. நான் வந்து அங்கேயே நானே கேட்டு வந்துருக்கணுங்க. ஏன்டா ரீதாட்டை கொண்டு வந்துருக்கு? நீ எப்படி கேட்டு வந்திருந்தா இப்போ எனக்கு இப்போ வர இன்னும் ஓடுது ஐயோ இதில் என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவங்க சொல்கிறப்ப டாக்டர் சொல்கிறப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நானே போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். இல்லை நான் கால் பண்ணி நான் கேட்டுக்கிறேன், நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். இல்லை யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா உனக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நீ ஏன் ப்ராப்ளம்னு சொல்றீங்க? ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது, நான் சொல்றது எதுக்கு உனக்கு இதுக்கு? நானே உங்க டாக்டர் கேட்டுக்கிறேன். சரி பரவாயில்ல டாக்டர், நான் உங்கள்கிட்ட நேரடியாக டேரெக்டாக நான் பேச சொல்றேன். தப்பு பண்ணிட்டாங்க, நான் டாக்டர் நானே கேட்டு வந்துருக்கணும். விட்டு, நீ பயப்படுறதுக்கு நான் சொல்ல ரீதா, விட்டு. நீ தான் நம்புவல, எதுவுமே இருக்காது நம்புவ. எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஏன் பாக்குற? சும்மா பார்க்க வேண்டியதான், நானே என் பொண்ணுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு. இப்ப கூட நான் வீடியோல சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நீ இப்படி காட்டாதான் எங்க பேர், என் கையில ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, எனக்கு நடுங்குது. ஆனா ஆக்சுவலா அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் சின்னதா கூட எது இருந்துட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சின்னதா இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீ ஃபீல் பண்ணுவேன்தான். நான் டாக்டர்கிட்ட நான் கேட்டு வந்து ஒண்ணுவேளை ஒரு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லணும். உன்ன சொல்றேன், தலைவலி அதிகமா இருக்கு. நான் சொல்றதை கேள்வி பாத்துப்பேன். நீ நீ உட்காரு, நீ உட்காருப்போ. நான் கைஸ், நான் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நானே விசாரிச்சு வந்துறேங்க. நான் கேட்டு ஒண்ணு நீ எதுக்கு வர்ற? ஏ இப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எப்படி, எனக்கு எனக்கு மண்டையே வெடிச்சிருவாசு. நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற, நீ எனக்கு அந்த ரிப்போர்ட் கொடு. இந்த ரிப்போர்ட்டை நான் போயிட்டு கேட்டா கம்முனு, நான் உன் சேஃப்டி தான் சொல்றேன், உன் நல்லது தான் சொல்றேன். ரீதா பாத்துக்கோ. ஏ நான் போய் கைஸ் பாப்பாவோட யூரின் டெஸ்ட் போட்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக இதை ட்ரீட்டாக கொடுத்து ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் நான் கொடுக்க மாட்டேன். நான் போய் டாக்டர் நானே கன்சல்ட் பண்ணிக்கிறேன், டாக்டர் கால் பண்ண சொல்கிறேன். நீ கிளம்பு, முதல்ல பாப்பாவை போய் பார்க்கலாம், வீட்டுக்கு போகலாம் வா. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம், பாப்பா தனியாக இருக்காங்க. அம்மா அவங்க தண்ணி தண்ணி எடுத்து கொடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. எனக்கு தண்ணியில வேணாம். நீ இரு ரீதா, நான் டாக்டர் நான் போய் பார்த்துருவோம் ரீதா, கம்முனு. எனக்கு அதை பார்த்தே ஆகணும் சு. இது நீ பார்த்து நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நீ இங்கே அம்மா பாப்பா பார்த்துங்க, நான் கேட்பேன். ஸோ கைஸ் ரீதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, பெட்ரூமில் படுக்க வச்சுருக்கேன், பக்கத்து விட்டாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இருக்காதுங்க. ஆக்சுவலாக ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் சின்னதாக கூட ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ண வரலன்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண உட்காரு. அவர் டெஸ்ட் ரிப்போர்ட்டு காட்டக்கூடாது காட்டக்கூடாது தான் உட்காந்துருக்கேன். அவள் பதட்டமாக மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சிங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அது அது எனக்கு என்னென்னு தெரியாது. ரீதாட்டை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளினிக்கில் சொல்லி விட்டாங்க. ரீதாட்டை சொல்லிட்டோம் அப்படின்னு தான் நான் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து. இருந்தாலும் ரீதாட்டை அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியே சொல்லலான்னு பார்த்தா எனக்கும் ஒன்றும் புரியல. ஓ ஆக்சுவலாக காய்ஸ் பிளட் டெஸ்ட்டில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் யூரின் டெஸ்ட் போட்டு எடுக்க போனோம். எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய கலவராயிடுச்சு. இப்போ பாப்பா உடம்பு சரி உட்காந்துருக்கேன், இப்போ ரீதாக்கு முடியாமல் போயிடுச்சிங்க. ரீதாவை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேங்க. ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட்டில் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. பட் வந்து இருந்தாலும் ஒரு அம்மாவை ரீதாவால் அதை தாங்க முடியல. நான் அதனால் தான் அவட்ட அதை காட்ட வேணாம் காட்ட வேணான்னு சொன்னேன். அது சின்னதாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அழுவாங்க உட்காந்துக்கிட்டு. ரீதா உட்காந்து அழுகல்னு அழுவா. கேஸ் ஆக்சுவலாக இந்த யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போகணும் சரிங்களா? டாக்டர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள ரீதா கூட்டு போகலன்னா அங்கே அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்முனு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ரீதாவும் கூட்டிகிட்டு போகிறேன், பாப்பாவை கூட்டு போகிறேன், டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணலாம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.